நம்ம டெய்லி போகிறப்ப வர்றப்பெல்லாம் எத்தனையோ விதமான காரை ரோட்ல பார்க்குறோம். ஏன் நம்மள சில பேரே கார்லாம் வச்சுருப்போம். ஆனால் ஏன் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கார் அப்படின்னாலே அதுவும் மிகவும் விலை உயர்ந்த கார் அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான் நமக்கு மனசில் தோணுது. ஏன் அந்த காரில் மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஏன் இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிங் ஆஃப் கார்ஸ், அதாவது கார்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 110 வருஷம் ஆகுது. ஹென்ரி ராய்ஸ் அப்புறம் சார்லஸ் ரோல்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் 1904 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? 110 வருஷமா இவங்க லான்ச் பண்ண ஒரு கார் கூட ஃபெயிலியர் ஆனதே கிடையாதாம். இந்த பிராண்டோட பேண்டம், ரைட், கோஸ்ட் அப்புறம் குலியன் இந்த மாடல்லாம் தான் இப்போ டாப் செல்லிங்ல இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ரேட் 2.5 crore வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கும் பேசிக் ப்ரைஸே கிடையாது. ஏன்னா காரோட கஸ்டமைசேஷன் எந்த காரோட ரேட்டை விட 2 to 3 times அதிகமாக இருக்கும். அப்படி இந்த காரில் என்னதான் இருக்கு, எப்படியெல்லாம் இந்த காரை கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் தான் தொடர்ந்து பார்க்க போறோம். எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் கார் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, காரோட கலர்ல ஆரம்பிச்சு கார் சீட் என்ன கலர், எந்த ஊல் சீட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குன்னு எந்த ஸ்பெசிபிக் கலருமே கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமுக்கு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கலர் கஸ்டமைஸ் பத்தி தான் கேட்பாங்க. அவங்க கிட்ட 44,000 கலர் ஷேட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஷேட்ஸ் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச கலர்லயும் காரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷோரூம்ல கஸ்டமைஸ் பண்ண கலரோட காப்பிரைட்ஸ அவங்க உங்க நேம்லயே கொடுத்துருவாங்க. உங்க கார் ரோட்ல போகும்போது யாராவது பார்த்து இந்த கலர் தான் காருக்கு வேணும் அப்படின்னு போய் ஷோரூம்ல கேட்டா அவங்க உடனே அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உங்க கிட்ட காப்பிரைட் இருக்கிறதுனால அத்தாரிட்டியான உங்களுக்கு கால் பண்ணி பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்க ஓகே சொன்னா மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கஸ்டமர் 1000 diamonds கொண்டு போய் அதை கிரைண்ட் பண்ணி பெயிண்டோட மிக்ஸ் பண்ணி அவரோட காருக்கு பெயிண்ட் அடிச்சு தர சொல்லி இருந்திருக்காரு. இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் எல்லாமே ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல தான் பண்ண முடியும். அடுத்து ரோல்ஸ் ராய்ஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கிரில் கையிலேயே செஞ்சது. கையாலேயே செதுக்குனதுனால தான் இது இவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி இந்த கார்ல இருக்கக்கூடிய வீல் கப்பும் கையால செஞ்சது தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கார் வீல்ல இருக்க RR அப்படிங்கிற லோகோ, கார் எந்த அளவுக்கு ஸ்பீடா போனாலும் லோகோ ஸ்ட்ரெயிட்டாவே தான் இருக்கும். சில கஸ்டமர்ஸ் இந்த லோகோவை கோல்டு இல்ல டைமண்ட்ல கூட கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்களாம். ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு தனி சிம்பல் இருக்கு. இத ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்வாங்க. இது எந்த அளவுக்கு காஸ்ட்லி அப்படின்னா, 2003 BMW ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு சில ஷேர்ஸ வாங்கினாங்க. அப்போதான் BMW ரோல்ஸ் ராய்ஸோட சிம்பலான ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி வாங்கியிருக்காங்க. இதுக்காக BMW $65 million ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, காரோட டேஷ்போர்ட். காரோட டேஷ்போர்டை கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு தனியா பெயிண்ட் அப்புறம் ஆர்ட் ஒர்க் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் அவரோட DNA பேட்டர்னை அவரோட டேஷ்போர்டில் டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு அந்த கம்பெனி அவரோட DNA பேட்டர்ன் கோல்ட் பண்ணி காரோட டேஷ்போர்டில் வச்சிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஸ்டார்லைட் ஹெட்லைனர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹெட்லைனரில் ஒன்றும் கிடையாது, காரோட உள்ளே இருக்கக்கூடிய ரூஃப் தான். கார்க்கு உள்ளே இருந்து ஹெட்லைனரை பார்க்கும்போது இரவு நேரங்களில் நட்சத்திரங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஹெட்லைனரில் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்லைனரையும் கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வைப்ரேஷன் அப்சார்ப்ஷன் டெக்னாலஜி தான். கார் எவ்வளவு மோசமான ரோடில் போனாலும் கார்க்குள்ளே இருக்கவங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியாதாம். வைப்ரேஷன் தெரியாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ்
அவங்க காரோட டயர் ஸ்பெஷலா கான்டினென்டல் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து டிசைன் பண்ணி வாங்குறாங்க. அந்த டயர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வைப்ரேஷன் அப்சர்வ் பண்றதுக்காக டயருக்குள்ள ஸ்பெஷலா ஒரு ஃபோம் லேயரோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோம் லேயர் இருக்கிறதுனால மேக்சிமம் வைப்ரேஷனை இந்த கார் டயரை அப்சர்வ் பண்ணிக்கும். கஸ்டமைசேஷனால தான் இந்த கார் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷமா ரோல்ஸ் ராய்ஸ் காரோட சேல் பீக்ல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2019 மட்டும் 5152 ரோல்ஸ் ராய்ஸ் கார் சேல் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைசேஷன் அப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்னால தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க.